ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ராப் பாக்ஸ் சிறப்பு அம்சங்கள். ட்ராப் பாக்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுங்க. இது வந்து சாம்சங் கம்பெனியோட அப்ளிகேஷனு, ஸோ கண்டிப்பாக நம்ம மொபைலில் வந்து இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்குது. சாம்சங் அல்லாத மொபைல்ஸில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறா இருந்தால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. சரியா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் அப்ளிகேஷனு, இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற அப்ளிகேஷன் தான். நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்களும் பாஸ்வேர்டு கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நான் அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ரெண்டாவது சொல்லித்தரேன். இதில் வந்து எதுக்கு பயன்படுத்தினா இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ அல்லது ஃபைல்ஸோ முக்கியமானதெல்லாம் வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். இது ஒரு குடோன் மாதிரி தான், எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம், நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இது எதுக்கு பயன்படுத்தினா, உதாரணத்துக்கு வந்து உங்கள் மொபைல் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களே, உங்களால் வந்து அந்த இதில் இருக்க ஃபைல்ஸோ அல்லது ஃபோட்டோவோ சுலபமாக இன்னொரு மொபைலுக்கு வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இது மொபைல் காணாமல் போகிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மொபைல் ஒரு மொபைல் இருக்கலாம், இன்னொரு மொபைல் புதுசாக ஒரு மொபைல் வாங்குவீங்க, சுலபமாக நீங்கள் அந்த மொபைல்லேருந்து வேறு ஒரு புதிய மொபைலுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் லாகின் பண்ணால் போதும், ட்ராப் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு. சரியா நான் இப்போ பாருங்கள் காட்டுறேன், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மினிட், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள், கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ப்ளஸ். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸுங்கிறத கிளிக் பண்ணால் உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நான் அதை டெமோ பண்ணியே காட்டுறேன். இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் அப்லோடு. சரிங்களா, கீழே பாருங்கள் லோட் ஆகிட்டுருக்கு. நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் வேகமாக இருந்துச்சுன்னா உடனே வந்து அப்லோட் ஆகிடும். என்னோடய நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்றைக்கி, ஸோ அதனால தான் லேட் ஆகிட்டுருக்கு. சரியா இதில் அடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மேலே பாருங்கள் ட்ராப் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு மூணு கோடு இருக்குது, அந்த மூணு கோடை கிளிக் பண்ணி மேலே பாருங்கள் இந்த ஏஏன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சிம்பிள் இருக்குது, அதான் செட்டிங்கு. அதை கிளிக் பண்ணால் கீழே கடைசியாக வந்தீங்கன்னா கான்ஃபிகூர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சேஃப்டி தான். இப்போ வந்து 2600 சொல்லிட்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு வந்து ஆனில் இருந்துச்சு, இப்போ வந்து புதுசாக பாஸ்வேர்டு கொடுக்குறேன். 2600 மறுபடியும் 2600. நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தடவை பாஸ்வேர்டு கொடுக்கணும், கொடுத்த பாஸ்வேர்டே மறுபடியும் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் எரேஸ் டேட்டா. இது எதுக்கு பயன்படுத்துனா, நம்ம மொபைலில் ஒரு 10 தடவை பாஸ்வேர்டு ட்ராப் பாக்ஸ் உள்ளதை வந்து ஓப்பன் பண்ணும்போது 10 தடவை தப்பாக பாஸ்வேர்டு போட்டால் அந்த டிவைஸில் இருக்க எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அது வந்து எல்லா டேட்டாமே மறுபடியும் நமக்கு கிடைக்கும். சரியா ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ எல்லாமே வந்து மறுபடியும் அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு தான் இது வந்து பயன்படுது. சரியா அடுத்து இதில் நம்ம என்ன பார்க்கலாம், இது வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து பயன்படக்கூடியதாக இந்த அப்ளிகேஷனு. ட்ராப் பாக்ஸ் .com வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ரொம்ப பயனாக இருக்கும் இந்த அப்ளிகேஷனு. நம்ம ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ டெலிட் ஆகிடுச்சுங்கிற கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ரிக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும். அதாவது இப்போ மொபைலே காணாமல் போனாலும் சரி, அல்லது ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு சரி, சுலபமாக நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். இது சாம்சங் கம்பெனியோட அப்ளிகேஷனு, நம்ம மொபைல்லே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். சரியா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி உபயோகப்படுத்துங்க. டவுன்லோட் பண்ணி வச்சவங்க வந்து கண்டிப்பாக உபயோகப்படுத்துங்க. சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பலன் என்னென்னா, நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட வீடியோ சாந்திராடு பெட்டிக்கிற வீடியோஸ் நம்ம எல்லா வீடியோஸுமே வந்து யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் மாதிரி. சரியா நீங்கள் வந்து சுலபமாக பார்த்துக்க முடியும். சாந்திராடு பெட்டிக்கடைக்கு கீழே பாருங்கள் 49 வீடியோஸு, கீழே வந்து 922 சப்ஸ்கிரைப். இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காட்டும், அதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட பலன் வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்ம வந்து யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. வீடியோஸு டைம் லைனில் காட்டும். சரி அதுக்கு தான் வந்து இது பயன்படுத்து. இப்போ பாருங்கள் இது வந்து டைம் லைனு. இந்த மாதிரி நான் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இது வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளது, அல்லது நான் வீடியோஸ் பார்த்தது, அதே மாதிரி தான் உங்கள் இதுவும் இந்த மாதிரி டைம் லைனில் காட்டும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.